ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். சீரியல் ஆர்டிஸ்டோட அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு யாஷிகர் கிரியேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சீரியல் வந்து முடிவுக்கு வரப்போகுது, என்ன சீரியல் என்ன அப்படின்றத பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஜி தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்க என்றென்றும் புன்னகை அப்படிங்கிற சீரியல் ரீசெண்டாக வந்து முடிவுக்கு வரப்போகுது, எண்டாக போகுது அந்த சீரியல் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ரீசெண்டாக தான் இதோட ஹீரோவையுமே மாற்றினாங்க. ஏற்கனவே வந்து தீபக் குமார் அவர் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருந்தார் ஹீரோ கேரக்டரில். அதுக்கப்புறம் வந்து அந்த கேரக்டரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வேற ஒருத்தர் வந்து நடிச்சிட்ருக்காரு. ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் போயிட்டுருக்க இந்த சீரியல் நல்லா தான் போயிட்டுருக்கு, என்ன காரணம் அப்படின்னு தெரியல. ஆனால் ஜீ தமிழில் நிறைய சீரியல்ஸ் வந்து லிஸ்ட் பை லிஸ்ட்டாக வர்றதுக்கு இருக்குது. இப்போ தான் ரெண்டு சீரியல் வந்து லான்ச் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அமுதாவும் டேஷும் அந்த சீரியல் வந்து லான்ச் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இது இல்லாமல் ஆரியனோட ஒரு சீரியலுமே ரீமேக் சீரியலுமே வர்றதுக்கு இருக்குது. இந்த மாதிரி 4 சீரியல் வந்து இருக்கிறதுனால மேபி லோ டிஆர்பியில் இருக்கிற சீரியல்ஸை வந்து முடிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி இந்த சீரியல் முடிக்கிறாங்க போல இருக்குது. இது வரைக்கும் ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்த, மதிய நேரத்தில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்த என்றென்றும் புன்னகை சீரியல் சீக்கிரமாகவே எண்டு கார்டு வரப்போகுது. இதோட கிளைமேக்ஸ் ஷூட்டுமே ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சீக்கிரமாகவே என்றென்றும் புன்னகை முடியுது. இந்த சீரியலுக்குமே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, ஜீ தமிழுக்குமே ஸ்பெஷலான ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. நிறைய பேர் என்கிட்ட ஜியோட அப்டேட் சொல்லுங்க அப்படின்னுமே கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த சீரியல் முடியறது ரொம்ப பெரிய வருத்தமாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.